கண்டிப்பாக மீது பாரத பிரதமர் அவர்கள் கிட்ட போய் இதை பத்தி பேசி இந்த திட்டத்துக்கு அனுமதி வாங்கி வர முடியும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. நீங்க எனக்கு வாக்களிக்க வேண்டும், நீங்க எனக்கு வாய்ப்பு கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தாங்க என்னால போய் பேச முடியும். கண்டிப்பா நன்றி நன்றி நன்றி. அதே போல வேலை வாய்ப்பு, எத்தனை இளைஞர்கள் இருக்காங்க, எத்தனை இளப்பெண்கள் இருக்காங்க, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எல்லாரும் பட்டதாரியாங்க, ஆனா வேலை கிடைக்குதா? வேலையே கிடையாது. தர்மபுரியை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கட்டல. தர்மபுரி பாவப்பட்ட மாவட்டமா, எப்ப பார்த்தாலும் பின்தங்கிய மாவட்டம், பின்தங்கிய மாவட்டம். நம்மளை குட்டி குட்டி பின்னாடியே உட்கார வச்சுட்டாங்க. ஒரு ஒரு நல்ல தொழிற்சாலை கூட கொடுக்க முடியல. ஆனா பாட்டாளி மக்கள் கட்சியுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் செய்த போராட்டம், அவர்கள் செய்த கூச்சல், அவர்கள் செய்த அந்த அந்த சட்டமன்ற பேச்சுகளாக இன்னைக்கு சிப்காட் வந்திருக்குது. சிப்காட்ல தொழிற்சாலைகள் அமைத்தால் கண்டிப்பாக குடும்பத்தில் ஒருவருக்கு தர்மபுரியில நல்ல வேலை. பெங்களூரு ஒசூர்லதான் கொடுக்குறாங்க வேலை. நம்ம ஊர் பசங்களுக்கு நம்ம ஊர்லயே வேலை இருக்கட்டுமே, ஏன் ஒரு குடும்பமா நம்மளால இருக்க முடியல? எப்ப பார்த்தாலும் இந்த இதுல ஒரு கொஞ்சம் பேர் இருப்பாங்க, ஆம்பளை பசங்க எல்லாம் வெளியில இருப்பாங்க. பெண்களுக்கும் வேலை வாய்ப்பு வேணும், பொருளாதார சுதந்திரம் வேணும். நல்லா படிச்சிருக்கிறாங்க பெண்கள், அவங்களுக்கு எத்தனையோ ஃபேக்டரி கேக்குறாங்க எங்கிட்ட. அம்மா பின்னல் ஆடை கொண்டு வாங்க, ரெடிமேட் கார்மெண்ட் ஃபேக்டரி கொண்டு வாங்க எல்லாம் கேக்குறாங்க. ஆனா எதுக்குமே வழி இல்லாம இந்த மாவட்டத்தை பின்தங்கிய மாவட்டமா வச்சிருக்காங்க. ஆனா என்னுடைய குறிக்கோள் இந்த பின்தங்கிய மாவட்டம்ன்ற பெயரை அழிச்சிட்டு அது வளர்ச்சி அடைந்த முதன்மை மாவட்டம் ஆக்குவதே என் குறிக்கோள். அதற்காக தான் நான் வாய்ப்பு கேட்கிறேன். உங்க எல்லாருக்கும் தெரியும், 2004-05 இருந்து 108 ஆம்புலன்ஸ் கிராமப்புறத்துக்கெல்லாம் விட்டது யாரு? மத்திய அமைச்சராக சுகாதாரத்துறை அமைச்சராக இருந்த மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். யாராவது கேட்டிருக்கீங்களா? இன்னைக்கு தண்ணி தண்ணி அலையிறீங்க, அதை கூட கொடுக்க மாட்டாங்க. தர்மபுரியில கொண்டு வந்தது மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள். இத கொண்டு வந்த சின்ன மாம்பழம், இந்த சின்னத்துக்கு நீங்க ஓட்டு போடுங்க, கண்டிப்பாக நல்ல திட்டங்களை கொண்டு வரும். பொது இடங்களில் புகைப்பிடிக்கும் சட்டம், எந்த ட்ரெயின், எந்த பஸ், எந்த இடத்துல போய் உட்கார்ந்தாலும் குப்பு குப்புன்னு மூஞ்சில புகை விடுவாங்க. நல்லா தெரியுமா அது யார் அஃபெக்ட் பண்ணும்? நம்மளை மாதிரி பெண்களையும் குழந்தைங்களையும் தான். ஆனா இன்னைக்கு அதெல்லாம் கிடையாது, அதையெல்லாம் எங்க தனியா போய் குடிக்கணும், இல்லைன்னா போலீஸ் பிடிச்சிடும். இந்த திட்டம், இந்த சட்டத்தை கொண்டு வந்து ஏற்றியது யார்? மருத்துவர் அன்புமணி அவர்கள். பாட்டாளி மக்கள் கட்சியிடம், மாமன்னர் சின்னத்திடம் மட்டும்தான் தன்னை வளர்ச்சி திட்டங்கள் இருக்கின்றன. இந்த திட்டங்களை செயல்படுத்துவதற்கு எங்களுக்கு வாய்ப்பு தாருங்கள் கேட்கிறோம். அரசியல்வாதிகளுக்கே ஓட்டு போட்டு ஓட்டு போட்டு இன்னத்தை பாத்தீங்க? ஒண்ணுமே கிடையாது. நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க, இந்த மாமல்லபுரத்துக்கு வாய்ப்பு கொடுத்து என்னை பொது வேட்பாளராக ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களில் ஒருத்தியாக ஏற்றுக்கொள்ளுங்கள், உங்களுடைய குடும்பத்தில் ஒருத்தியாக ஏற்றுக்கொண்டு எனக்கு வாய்ப்பு கொடுங்க. உங்களுக்காக எங்க வேணாலும் பேசுவேன், எங்க வேணாலும் போராடுவேன் என்று கூறிக்கொண்டு மாமல்லபுரத்தில் வாக்களித்து என்னை வெற்றி பெற செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாக்கு பெட்டி உங்க பூத்துல எங்கம்மா இருக்குது? எல்லாத்தையும் இருக்கும், எங்கெங்க பூத்து இருக்கோம் தெரிஞ்சுக்கிட்டு பூத் ஸ்லிப் எல்லாம் வாங்கிக்கோங்க. ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி எல்லாம் எடுத்துக்கோங்க. தேர்தல் நாள் April 19 வெள்ளிக்கிழமை, ஓட்டிங் மிஷின், எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல 6வது வரிசை எண்ணில் என்னுடைய பேர் சௌமியா அன்புமணின்னு இருக்கும், புகைப்படம் இருக்கும், மாம்பழ சின்னம் இருக்கும். அந்த சின்னத்துக்கு நேரெதிர இருக்க பட்டன் அமுத்துங்க. இந்த மாதிரி சத்தம் வரும், இந்த சத்தம் வந்தாதான் நீங்க வாக்கு போட்டதாக இருக்கும். நீங்கள் மாம்பழ சின்னத்துக்கு போடும் ஒவ்வொரு வாக்கும் உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்திற்கான நல் வாக்கு என்று தெரிந்து கொண்டு மாம்பழ சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு உங்களை எல்லாம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.